தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். 400,000 காலிப்பணியிடங்களை நிரப்ப கோரிக்கை. தமிழகத்தில் 400,000 காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்ப கோரிக்கை விடப்பட்டுள்ளது. வாங்க தகவலை தெரிந்து கொள்ளலாம். எந்தெந்த துறையில் என்று. கிணத்துக்கடவு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் கிணத்துக்கடவு வட்ட கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், கொரோனா காலத்தில் வழங்கப்படாத அகவிலைப்படி சரண்டர் விடுப்பை வழங்க வேண்டும், சத்துணவு, அங்கன்வாடி, எம்ஆர்பி செவிலியர், ஊர்ப்புற நூலகர்கள், வருவாய் கிராம உதவியாளர்கள் ஆகிய சிறப்பு காலமுறை தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும், 400,000 மேல் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் வருவாய்த்துறை, செவிலியர் சங்கம், கல்வித்துறை, நெடுஞ்சாலைத்துறையினர் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வட்ட கிளை தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமை தாங்கினார். மேலும் வட்டக்கிளை செயலாளர் ஐயாச்சாமி கோரிக்கை விளக்க உரையாற்றினார். மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கராஜ், வட்டக்கிளை துணைத்தலைவர் பெருமாள் வாழ்த்துறை வழங்கினர். வட்டக்கிளை துணைத்தலைவர் வீரமுத்து நன்றி கூறினார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கிணத்துக்கடவு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை போன்ற அரசு ஊழியர் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.